சூப்பரா இருந்தது எனக்கு வந்து. அதுல என்ன சொல்லிருக்காருன்னா, இப்போ லேடிஸ் கேர்ள்ஸ் வந்து மதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குட் ஸ்கிரிப்ட் தான் பண்ணிருக்காரு. ஸோ எனக்கு அந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவர் பண்ண ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆ, கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜென்ஸ் வந்து எப்படி லேடிஸை மதிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ, புரிஞ்சுது, கரெக்ட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் தான், அவர் அப்படி தான் அடிக்கணும். இப்போ அதே வழி தானே அந்த பொண்ணுக்கும் இருந்திருக்கும். இப்போ ஒரு ஒரு நம்ம நாட்டில் எவ்வளோ நிறைய ரேப் கேஸ் அது மாதிரிலாம் நடக்குது. ஸோ அது மாதிரிலாம் நடக்கக்கூடாது. ஸோ எல்லா ஜென்ஸும் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அது மாதிரி நம்மளுக்கு நம்ம நாட்டில் அது மாதிரி நடக்காது இல்லை. ஸோ எல்லாமே நல்லதாக நடக்கும் கண்டிப்பாக. ரெண்டு பேர், ஒரு அஞ்சு பேர் பத்து பேராவது திருந்தணும். வேற லெவலில் இருந்தது அவர் நடித்த படத்துலேயே. எனக்கு இந்த படம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்காரு. நார்மல் ரொமான்டிக் சீன் மாதிரி இல்லாமல் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இதில் எப்படி ஜென்ஸ் வந்து லேடிஸை மதிக்கணும்னு சொல்லிட்டு கருத்து சொல்லியிருக்காரு. ஸோ நல்லா இருந்தது. போர்லாம் அடிக்கல ப்ரோ. சாங்ஸ்லாம் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்தது. கண்டிப்பாக பார்க்கணும், எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கணும், மெயினாக ஜென்ஸ் பார்க்கணும். பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு எப்படி குட் டச் பேட் டச், ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு சொல்லித்தரணும். கேர்ள்ஸ் சின்ன பிள்ளைங்களேருந்து கண்டிப்பாக சொல்லித்தரணும். அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும், நம்மளும் வந்து எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கக்கூடாது. எல்லாமே ஓப்பனாக பேசுங்க, ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க. அவங்கவுங்க பொம்பளை பசங்க கூட அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசணும்னு சொல்கிறேன். பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, ஜென்ஸுக்கும் தான், ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அவங்க கரெக்டாக இருந்தால் நம்ம இந்த நாட்டில் இது மாதிரிலாம் நடக்காதுல்ல. ஆ, ஓவரால் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் மூவி நல்லா இருந்தது. எனக்கு ஏன் பிடிச்சிருந்தது தான், பிகாஸ் நம்ம கவர்மெண்ட்டை எல்லாத்துக்கும் எதிர்பார்க்க முடியாது இல்லையா. ஸோ இதை வந்துட்டு ஒரு ஒரு மென், மோஸ்ட்லி சொல்லணும்னா ஒரு மென் கோவப்பட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு இறங்கி ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்ஸ்லாம் ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொன்ன மாதிரி இருந்தது. ஆமாம், கவர்மெண்ட் மட்டும் இல்லை எதிர்பார்க்க முடியாதுல்ல. நிறைய பேர் எனக்கு என்னன்னு இருப்பாங்க, சில பேர் தான் இறங்கி வந்து ஏதாவது ஜஸ்டிஸ்க்கு இது பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக கோவப்பட்டு ஏதாவது பண்ணோம்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் நடக்குங்கிற ஒரு நல்ல மெசேஜ் இருந்தது. காலி பண்ணுறது அது ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, பிகாஸ் அவர் ஒரு இண்டிவிஜுவலாக அவர் ஒய்ஃபை கொண்டதுனால அவர் எல்லா முடிவும் எடுக்கிறாரு. பட் வந்துட்டு எல்லாரையும் கொல்லுங்கிற அவசியம் இல்லை, பட் ஏதாவது ஒரு அவங்களுக்கு தண்டனை கிடச்சி தானே ஆகணும். ம், ஆமாம் ஆமாம், எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு தனக்குன்னு ஒன்று வந்தால் தான் உங்களுக்கு பெருசாக தெரியுது. ஸோ வந்துட்டு அதை தாண்டி யார் யாரெல்லாம் வந்து முயற்சி பண்ணுறாங்களோ அவனால் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் லாஸ்ட்டாக ரியலைஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருந்தது. ஆக்ஷன் வந்துட்டு ரொம்ப ஓவரெலாம் சொல்ல முடியாது, நல்லா இருந்தது, மினிமம் நல்லா இருந்தது. சாங்ஸ் வந்துட்டு சாங்ஸ் பெட்டராக இருந்தது. பிஜிஎம் நல்லா இருந்தது. ஹீரோயின் நல்லா நடிச்சிருந்தாங்க. பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் என்ன சம்மந்தம்னா அப்படிலாம் இல்லை, எல்லோரும் காமனாக தான் இருந்தாங்க. பட் அந்த ஃபீமேல் வந்து ஒரு டைமில் அப்யூஸ் ஆகிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி தான் ஸ்டோரி போகும். ஸோ அது வந்துட்டு நார்மலாக போயிட்டுருக்க கதை, திடீர்னு வந்து எப்படி நடக்குது, யாருனே தெரியாத ஒருத்தர் வந்து திடீர்னு அப்யூஸ் பண்ணியிருந்திருப்பான், எந்த வகையிலுமே ஸ்டோரியில் கனெக்ட் ஆகாது. அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை கண்டுபிடிச்சது நல்லா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. டேரக்டர் ஜிஎன்ஆர் குமரவேலன் அவர் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ஹரிதாசன்ற படம் பண்ணார், அதுவும் நல்லா இருந்துச்சு. இதில் என்ன சொல்ல நினச்சாலோ அதை சொல்லியிருக்காரு, கரெக்டாக சொல்லியிருக்காரு. என்ன கதைனா, இப்போ பாலியல் வன்முறை இருக்குல்ல, அந்த பாலியல் பற்றி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லணும்னா, நம்ம கோவப்படணும், தப்பு பண்ணுற மாதிரி கோவப்படணும். நம்ம குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கணும், யாரும் அங்கே வந்து பார்த்துக்க மாட்டாங்க. இப்போ நிறைய கெட்டு போயிடுச்சு, ஏன்னா சட்டங்கள் வந்து கடுமையாக இல்லை. ஈஸியாக வராங்க, ரேப் பண்ணுறாங்க, நாலு நாள் உள்ளே வைக்கிறாங்க, வெளியே வந்துடுறாங்க. அப்படி இருந்தால் திருப்பி தப்பு தான் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அவங்க சரியான தண்டனை கொடுக்கணும், இல்லைன்னா அது சரி வராது. ஏன்னா இப்போ கிளைமேக்ஸில் செம்மையாக பண்ணியிருந்தார் அருண் சார்.
அவங்க ஒய்ஃப் தான் வந்து கெடுத்து சாவடிச்சிடுறாங்க. அஞ்சு பசங்க, சின்ன பசங்க தான், எல்லாமே சின்ன சின்ன பசங்க, எல்லாம் வந்து 18-19 வயசாக இருக்கும். அவனுக்கு வந்து இஷ்டத்துக்கு எப்படி சொல்கிறது தெரியலங்க. கிளைமேக்ஸ் பாருங்கள், நல்லாயிருக்கும். டிஓபி கோபிநாத் சார் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் செம்மையாக இருக்குது, இல்லை ஃபைட்டும் செம்மையாக இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு. அப்படி பார்க்கலாம், எல்லோரும் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் தான், இப்போதைக்கு பார்க்க வேண்டிய படம். தேங்க்யூ. போதைப் பொருள்லாம் கம்மி பண்ணணும். அம்மாவை பாருங்கள், அக்காவை அக்காவை பாருங்கள், தங்கச்சி தங்கச்சியாக பாருங்கன்னு ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு அருண்ஜெய். தடம் படம் மாதிரி இதுவும் அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம் இந்த படத்தை. அதுதான் இந்த படத்தில் சொல்கிறாங்க, ஒரு மனுஷங்களை ஃபஸ்ட்டு எல்லோரும் ஒன்று தான், அம்மானா அம்மாவாக பாருங்கள் அப்படின்னு தான் இதில் சொல்கிறாங்க. நல்லாவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு, ரொம்பவே நல்லாயிருக்கு படம். ரொம்பவே பிடிச்சிருக்கு ப்ரோ, அவர் நடித்ததுல இது ரொம்பவே ஃபுல்ஃபில் ஆகுது. அந்த மாதிரி நடிச்சிருக்காரு இந்த படத்தில். 10-க்கு 7 கொடுக்கலாம் ப்ரோ.